ஐபிபிஎஸ் கிளர்க்கில் இதுக்கு முன்னாடி வந்த அத்தனை டாபிக்ஸும் பார்த்தீங்கன்னா அனாலிசஸ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் அனாலிசிஸ் இதில் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த டாப்பிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டிஐ அதில் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் அதுவும் மெயின்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ டிஐன்றது இம்பார்ட்டன்ட்டுன்றது நமக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் இங்கே வந்து மேக்ஸ் இருக்குது நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி அந்த எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத பார்த்துக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகெயின் மேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மற்ற டாபிக்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அந்த அனாலிசிஸ் அதே மாதிரி அடுத்ததாக வந்து இங்கிலீஷ்கிற டாப்பிக்கில் ப்ரலிம்ஸ் மெயின்ஸில் ஒவ்வொரு டாபிக்லையும் எவ்வளோ கேட்டாங்கன்ற அதே மாதிரி ரீசனிங்கில் ப்ரலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாங்கன்ற இந்த அனாலிசிஸ் ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தையும் வீடியோவை பாஸ் பண்ணி அந்த அனாலிசிஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து டு த பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி